உலகம் எங்கும் இன்று ராயன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து தமிழகத்தில் 9 மணி ஷோ ஓப்பன் பண்ணுறாங்க, மற்ற இடங்கள்லாம் இந்த ஷோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சிங்க. எப்படி இருக்குது படம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஆர்வமாக இருப்பாங்க. இது ஒவ்வொரு தேட்டரையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீன், இங்கே பயங்கரமான ஒரு அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷல், காரணம் என்னென்னா தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படம். தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படத்தை அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா இயக்கியிருக்கார். அதனால் இந்த படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. இப்போ நமக்கு வந்துகிட்டு இருக்கிற சோஷியல் மீடியா ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க முடியும். ஏன்னா 9 மணிக்கு தான் இங்கே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஷோ ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் தான் நிலவரங்கள் தெரிய வரும். நமக்கு வந்த தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. எப்போதுமே ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்ததுன்னா அது அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைலேஜ் அமையும். இது ராயனுக்கு அமைஞ்சிருக்கு. இது வந்து வழக்கமாக ஒரு பழி வாங்குற கதை அப்படின்னு நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா கூட, இது தனுஷ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் எஸ் ஜே சூர்யாவுடைய போர்ஷன்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. ரொம்ப திருப்தியான படமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு ஓவரால் நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா?